ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் கௌரிஸ்ரீ. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டென்சஸ் பார்த்தோமா, அதில் வெறும் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்சஸ் பார்த்தோமா. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நோட் அண்ட் பென் ரெடியாக இருந்துக்குங்க, டேட் போட்டுக்குங்க. டே 5 டென்சஸ். ஸோ டென்சஸில் அன்னைக்கு நம்ம லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி ஒரு டேப்லெட் கொலம் போட்டுக்கோங்க. இன்றைக்கி இதுக்கான ஃபார்முலா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டராகட்டிவ். கண்டினியூஸாக மூன்றுக்கு ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். ஸோ அதுலேயும் பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டராகட்டிவ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு நடந்துக்கிட்டே இருக்க விஷயம், நடந்துக்கிட்டே இருக்க விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு ப்ரெசன்ட். அதான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், படிக்கிறேங்கிறது வேறு, படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது வேறு. ஏன்னா இன்னும் நான் படிப்பேன், ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கேன், விளையாண்டுட்டு இருக்கேன், விளையாடுறேங்கிறது வேறு, விளையாண்டுட்டு இருக்கேங்கிறது வேறு. ஏன்னா அடுத்து நம்ம இன்னும் ஒரு 1-2 hours நம்ம விளையாடுவோம் அப்படின்னு, ஓகேவா? நான் கவனிச்சிட்டு இருக்கேன், வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஓகேவா? இதே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால், நான் வந்து அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஓகேவா? வேலை செஞ்சிருந்தேன் அப்படிங்கிறது வேறு, வேலை செஞ்சுட்டு இருக்கேங்கிறது வேறு, ஓகே, இருந்தேன். ஸோ நான் ஒரு 5 இயர்ஸாக வேலை செஞ்சேன் அப்படிங்கிறது வேறு, நான் 5 இயர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருந்தேங்கிறது வேறு, ஓகேவா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸில் செய்ய போகிறேன், ஓகேவா? செய்ய போகிறேன். ஸோ அது வந்துட்டு உடனே வந்துட்டு நான் செய்வேன்னு தெரியாது, இல்லை 2 இயர்ஸ் கழிச்சு செய்வேன்னு தெரியல, பட் செய்வேன் அப்படிங்கிறது. இது மூணுக்கு வித்தியாசம் புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ்க்கு வந்துட்டிங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் இஸ் இல்லாட்டி ஆர், ஆம் இல்லாட்டி இஸ் இல்லாட்டி ஆர். இது மூணு என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நத்திங் பட் திஸ் அ சப்போர்ட்டிங் வேர்ப், ஓகேவா? சப்போர்ட்டிங் வேர்ப்னா என்ன நீங்கள் சொல்லியிருக்கல, அதுதான். நெக்ஸ்ட்டு வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் வேர்ப் வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்னென்ன வரும், ஐ, வி, ஷி, ஹி, டே, இதெல்லாமே இதெல்லாமே வந்து சப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஐக்கு வந்துட்டு எப்பவுமே சப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ஆம் வரும். வி, டே, இது ரெண்டுமே வந்து ப்ளூரல் ஃபார்மா, நாங்கள் அவங்க. ஸோ வி டேக்கு எப்பவுமே ஆர் தான் வரும், ஓகேவா? அப்புறம் ஷி, ஹி, அவன், அவள், இது ரெண்டுமே சிங்குலராக, ஸோ அதுக்கு இஸ் வரும். ஸோ ஐங்கிறது சிங்குலராக இருந்தாலும் அதுக்கு ஆம் தான் வரும். டே விக்கு ஆர் வரும், ஷீ ஹீக்கு இஸ் வரும். ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லுறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாசிட்டிவில் ஓகே, சப்ஜெக்ட் வந்துட்டு ஐ யூஸ் பண்ணலாம். ஐ யூஸ் பண்ண என்ன யூஸ் பண்ண, ஆம். ஸோ சப்போர்ட்டிங் வேர்ப் வந்து ஆம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வேர்ப், வேர்ப் வந்துட்டு ஸ்டடி, ஐஎன்ஜி ஆட் பண்ணுமா. ஸோ ஸ்டடியிங் ப்ளஸ் ஆப்ஜெக்டா, ஐ ஆம் ஸ்டடியிங் மை சப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ இங்கே ஐங்கிறது சப்ஜெக்ட், ஆம்ங்கிறது சப்போர்ட்டிங் வேர்ப், ஸ்டடிங்கிறது வேர்ப், அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணிட்டோம், மை சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு அதிலே பார்த்தீங்கன்னா வி, வி யூஸ் பண்ணலாமா, இல்லை வி இல்லாட்டி தே, ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு வி இல்லாட்டி தே, ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன சப்போர்ட்டிங் வேர்பு, ஆர், ஓகேவா? ப்ளேங்கிறது வேர்பு, அது கூட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ளேயிங்
கிரிக்கெட். இந்த இடத்துல வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட்னா நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம்னு அர்த்தம். வி ஆர் பிளேயிங் கிரிக்கெட்னா அவங்க கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் சப்போர்ட்டிங் வேர்ப் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஆப்ஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹீ சப்போர்ட்டிங் வேர்ப் என்ன இஸ் ஹீஸ் drawing ball. அவன் வந்து பால் விளையா பால் வந்து வரையறான்னு அர்த்தம். ஸோ ஹீங்க சப்ஜெக்ட் இஸ்ங்க சப்போர்ட்டிங் வேர்ப் drawing the verb plus ing ஆப்ஜெக்ட். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற பாசிட்டிவ். இப்போ நம்ம இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? நெகட்டிவ்க்கு நெகட்டிவ்க்கு நம்ம ஹீ ஷி இல்லாட்டி தே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெகட்டிவில் ஃபஸ்ட் வந்து சப்ஜெக்ட் இருக்குது, சப்ஜெக்ட் ஹீ. நெக்ஸ்ட்டு ஆம் இல்லாட்டி இஸ் இல்லாட்டி ஆர். ஹீனா என்ன வரும்? இஸ் வருமா? இஸ் நாட். இஸ் நாட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இதான் வேர்ப், இதான் ஐஎன்ஜி. ஸோ ட்ராயிங் லாஸ்டாக ஆப்ஜெக்ட் வந்து பால். ஓகேவா? ஹீ இஸ் நாட் ட்ராயிங் பால். ஓகேவா? ஸோ அவன் பால் வரையறன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இது இன்ட்ராக்டிவ்க்கு நம்ம ஷீ ஷீ எடுத்துக்கலாம் ஹீக்கு பதில். ஸோ ஷீ எடுக்க போகிறோமா? ஸோ இஸ் ஃபஸ்ட்டு இஸ் தான் வரணும், இஸ் போட்டாச்சு. இஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் ஷீ. வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஷீ ட்ராயிங் ஆப்ஜெக்ட் ட்ராயிங் பால். ஸோ அவள் பால் வரைஞ்சிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராக்டிவ்ல கேள்வி கேட்குறாங்க. புரிஞ்சுதா? ஸோ ஐ ஆம் ஸ்டடியிங் மை சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நான் என்னோட சப்ஜெக்டை படிச்சுட்டு இருக்கிறது. என்னோட சப்ஜெக்ட் வந்து மேக்ஸாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், எதாவது வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் என் சப்ஜெக்டை படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஐ ஆம் ஸ்டடியிங் மை சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து வி டே யூஸ் பண்ணி பிளேயிங் கிரிக்கெட் சொல்லியாச்சு. அப்புறம் ஹீ யூஸ் பண்ணி இஸ், அப்புறம் ஹீ இஸ் நாட் ட்ராயிங் பால், இஸ் ஷீ ட்ராயிங் அ பால். இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணணுமா? ஸோ சப்ஜெக்ட் அப்படியே வரும். இங்கே வந்துட்டு ஆம் வராது. ஓகேவா? இஸ் ஆருக்கு பதில் இங்கே என்ன சப்போர்ட்டிங் வேர்ப் வரும்னா வாஸ், வேர் ப்ளஸ் சேம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கேயும் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆருக்கு பதில் வாஸ் ஆர் வேர், வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் நாட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இங்கே வந்துட்டு ஆம் இஸ்ஆருக்கு பதில் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, ஐ முதல்ல இந்த டேப் கிளம்பிட்டுலாமா? ஐ வி ஷீ ஹீ தே இதுதான் சப்ஜெக்ட். ஓகேவா? So
இங்க ஐ நாலும் வாஸ், ஷி நாலும் வாஸ், ஹீ நாலும் வாஸ். இங்க வந்து வேர், வீக்கும் தேக்கும் ப்ளூரல், ஸோ வேர். ஓகேவா? இதில் வந்துட்டு ஸோ ஐ ப்ளஸ் வாஸ் ஆர் வேர், இங்கே நம்ம யூஸ் பண்ணணும் வாஸ். Working, verb plus ing, so working, object in a, as a teacher. Okay, va? Next, second, they were playing chess. வேங்கிறது சப்ஜெக்ட்டு, வேறுங்கிறது அந்த சப்போர்ட்டிங் வேர்பு, பிளேயிங் அப்படிங்கிறது வேர்ப் ப்ளஸ் ஐந்து, செஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹீ வாஸ் நாட் ட்ரிங்கிங் வாட்டர். இப்போ இங்கே ஹீங்கிறது இது வந்து நெகட்டிவ், ஸோ ஹீங்கிறது வந்துட்டு நெகட்டிவ் சப்ஜெக்ட்டு. நெக்ஸ்ட்டு வாஸுங்கிறது வந்துட்டு சிங்குலர் வேர்புக்கான சப்போர்ட்டிங் வேர்ப், சிங்குலர் சப்ஜெக்டான சப்போர்ட்டிங் வேர்பு. அப்புறம் நாட் ஆட் பண்ணும், ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ட்ரிங்கிங். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட், ஹீ வாஸ் நாட் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு அர்த்தம், அவன் தண்ணி குடிக்கிறது இல்லை, அவன் தண்ணி குடிக்கல. நெக்ஸ்ட் லாஸ்ட் இன்ட்ரோ பார்க்கலாம். இன்ட்ரோ வேர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சப்ஜெக்டா, சப்ஜெக்ட் வந்து தே. சப்ஜெக்ட் போட்டாச்சு, வேர் பிளஸ் ஐஎன்ஜி பிளேயிங் ஆப்ஜெக்ட். வேர் தே பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னா அவங்க கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்களா அப்படின்னு கேட்குது. ஓகேவா? த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த வாசு வேறெல்லாம் இல்லை, ஒரே ஒன்று தான் வில்லு. ஸோ பட் இங்கே வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபியூ சிம்பிள் டென்ஸாக வெறும் வில் இருக்கும், இங்கே வில் பி இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் நாட் பி, வில் நாட் பி ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ing plus object. இங்க வந்துட்டு will plus subject plus be plus verb plus ing plus object. இப்ப பாருங்க future continuous tenseல first I will be working as a teacher. நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ண போகிறேன், அது நான் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்டு நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்கலாமா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் நாட் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் என்னங்க? தே. ஆப்ஜெக்ட் என்ன? ஆ சாரி, சப்ஜெக்டுக்கு அப்புறம் என்ன எழுதணும்? வில் நாட் பி, தே வில் நாட் பி, வில் நாட் பியா, தே வில் நாட் பி, வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஸோ பிளேயிங்
as usual. Chess is the object. They will not be playing chess. அவங்க செஸ் விளையாட மாட்டாங்க, விளையாட போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ட்ரோகேட்டிவ்ல வில், ஓகே வில் சப்ஜெக்ட், வில் ஹீ பி வில் ஹீ பி ரன்னிங் ஃபாஸ்ட், அவன் வேகமாக ஓடிட்டுருக்கானா அப்படின்னு கேட்குறது வந்து வில் ஹீ பி ரன்னிங் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது மூணு தான் வந்துட்டு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஐ பி ஒர்க்கிங் அஸ் டீச்சர், நான் இனி கொஞ்ச நாள் டீச்சர் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி சொல்லுவாங்க. தே வில் நாட் பி பிளேயிங் செஸ் அப்படின்னா அவங்க செஸ் விளையாட போகிறது இல்லை, ஏன்னா அவங்க செஸ் தெரியாது அப்படின்னு சொல்லலாம், இல்லை அவங்க செஸ் விளையாட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ தே வில் நாட் பி பிளேயிங் செஸ். வில் ஹீ பி ரன்னிங் ஃபாஸ்ட், அதாவது ஒரு நாலஞ்சு பசங்களை வச்சு அதில் அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுற பர்சன் எடுக்கணும்னா அவங்க கேட்பாங்க, இவன் ஃபாஸ்ட்டாக ஓடுவானா அப்படின்னு கேட்க, வில் ஹீ பி ரன்னிங் ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்காங்க. புரிஞ்சுதா? ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மட்டும் புரிஞ்சால் பார்த்தாது, ஒரு சின்ன டிப்ஸ் உங்கள் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் உங்களோட ஸ்பீக்கிங் ஆக்சென்ட்னு ஒன்று இருக்குது, அதாவது பேசும் விதம். இப்போ ஐஎம் அப்படின்னு நான் சொல்கிறேன், பட் நீங்கள் எல்லாம் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஐஎம் ஏ, தட்ஸ் நாட் ஏ. அந்த அ அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு ஏன்னு தான் சொல்லணும், ஏன்னு சொல்லக்கூடாது, ஏன்னு சொல்லக்கூடாது. ஐஎம், ஓகே ஐஎம், ஐஎம் ஏங்கிற சொல்ல தான் சொல்லணும், ஏன்னு சொல்லக்கூடாது, ஐஎம் ஏ அப்படின்னு சொல்கிறேன், ஐஎம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்காக வந்துட்டு நிறையா இங்கிலீஷ் சேனல்ஸ் பாருங்கள், இந்த ஹெச்பிஓ அப்புறம் பிபிசி நியூஸ் அதெல்லாம் பாருங்கள். ஒரு சார் சொல்லுவாங்க, இந்த நியூஸ் பேப்பர் படித்தா பயங்கரமாக இங்கிலீஷ் பேசலாம், இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ் பார்த்தா நல்லா இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே சுத்த பொய். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குழந்தை மாதிரி தான் இப்போ நம்ம படிச்சிட்ருக்கோம் இல்லையா. ஒரு குழந்தை எப்படி வந்து தன்னோட வாயை திறந்து பேசினா மட்டுமே பேச முடியுமோ, அதே மாதிரி தான் நம்மளும் இங்கிலீஷ் பேச ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளுக்கும் இங்கிலீஷ் தெரியும் இல்லையா. அந்த வார்த்தை வடிவங்கள், அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தாலும், அது ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் அதோட வார்த்தை வடிவமும் மொழிகளும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பேச முடியும் இல்லையா. நம்ம இப்போ வந்து ஒரு குழந்தை ஸ்டேஜில் தான் இருக்கும், ஒரு இங்கிலீஷ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கற்றுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கற்றுக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஒரு குழந்தை வந்து எப்படி பேசுறது கவனிக்குதோ அதே மாதிரி நம்ம நியூஸ் பார்க்கலாம், இல்லை ஹெச்பிஓ சேனலில் அவங்க பேசுறதை கவனிக்கலாம், இல்லைனா டிஸ்னி சேனல் இருக்குல்ல டிஸ்னி எக்ஸ்டி, அந்த மாதிரி கார்ட்டூன் சேனல்ஸ் அவங்க பேசுறதை கவனிக்கலாம். அதெல்லாம் மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் இருக்குது இல்லையா. அதை நீங்கள் இங்கிலீஷில் கவனிக்கலாம், இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அப்படின்னா பெட்டர் சப்டைட்டில்ஸ் பாருங்கள். ஸோ அது மூலிமா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் எப்படி இதை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளாக பேச ஆரம்பிக்கணும். நம்மளாக வாயத்தை வந்து ஒரு குழந்தை வாயத்தை வந்து அம்மான்னு சொல்கிற வரைக்கும் அதுக்கு பேச தெரியணும்னு புரியாது. அதே மாதிரி அட் த டைம் வென் வி ஸ்டார்ட் டு ஸ்பீக், இட் மைட் பி அ பேட் இங்கிலீஷ் ஆர் அ குட் இங்கிலீஷ், தட் டசன்ட் மேட்டர், பட் திங் இஸ் யூ ஷுட் ஸ்பீக். அதாவது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாயத்தை வந்து பேசணும், அது தப்பாக ரைட்டோ அது ஒரு ரீசனே இல்லை. ஏன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க நம்ம கரெக்டான இங்கிலீஷ் கண்டிப்பாக பேசுவோம். இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகள்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் பேசுவாங்க தெரியுமா இங்கிலீஷு, அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி நீங்களும் பேசலாம், பிகாஸ் அவங்க கரெக்டான இங்கிலீஷ் பேச போகிறது இல்லை, பட் தே ஆர் ட்ரைங் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே, நம்ம எடுத்ததுமே அம்மா இங்கே வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மா 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 சொல்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம், பேசும்போது பர்ஃபெக்டான தமிழ் பேச மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக மழை மொழிகள் மாறி மாறி தான்
கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி தான் பேசுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் நம்ம பேச எடுத்ததுமே கரெக்டான வேர்ட்ஸ் பேச போகிறது இல்லை. வி ஆர் ஆல் ஸ்காலர்ஸ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பர்ஃபெக்ட்லி, பட் வி கேன் சேஞ்ச் தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டான இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் நல்லா கத்தி படிங்க, தப்பே இல்லை, சத்தமாக படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஸ்டடியிங் மை சப்ஜெக்ட் அப்படின்னு இல்லை. தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட். ஹீ இஸ் ட்ராயிங் பால். ஸோ கேருங்க, இது வரைக்கும் பேசுனது எல்லாமே சென்டென்ஸ். இந்த ஃபிஃப்த் ஒன்று Is she drawing ball? ஸோ அந்த இடத்துல வந்து கொஷின் கேட்குறோம், அவள் வரைகிறாளா அப்படின்னு. ஸோ அதுக்கான ஏற்ற இறக்கங்களோடு இது இருக்கணும். நிறைய புக்ஸ் எடுங்க, அதில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே கூகுள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ கூகுளில் ஏதாவது ஒரு PDFஓ ஏதோ ஒரு பேராகிராஃபோ எடுத்து ஏற்ற இறக்கங்களோட படிக்க கற்றுக்குங்க, ப்ரொனன்சியேஷன் கற்றுக்குங்க, BBC HBO பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க இல்லையா. அப்படியே ப்ரொனன்சியேஷன் இப்படி எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இன்னும் நிறைய வீடியோஸ் தெரியும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஆல்வேஸ் ஃபார் யூ டு ஹெல்ப். ஓகே, பை பை, சி யூ.